வையாளே சித்தமங்கள வாரி எப்படி நிப்பாட்டி வச்சிருக்காய் என்ன ஜக்காசிக்கல ஆஹா அச்சரா ஆட்டையா போட்ற வேண்டியதா உருட்டா உருட்டா மாப்ள நேத்து கோயிலுக்கு என் ஜாரி வந்திருந்து நான் தலைமை குருக்கள் ஓவர் பில்ட் அப் கொடுத்து வச்சிருந்தேன் இந்த புள்ள வந்த நேரம் பார்த்து அப்பே மணி எடுத்து கையில உடுத்துட்டான் பெரிய அசிங்கமா போச்சியா ஏய் உலக்கு இங்க வாடா ஆஹா உருட்டிட்டு போலாம்னு பார்த்தா ஓனர் பார்த்துட்டாரு வரையா அண்ணே சொல்லுங்கனே என்னது அது ஒண்ணும் இல்லனே அன்னைக்கு ஒரு அக்கா டோக்கன் மிஸ் பண்ணிச்சுல அதே மாதிரி இதையும் மிஸ் பண்ணிட்டு போயிடு போறனே மிஸ் பண்ணதே வலைய பறிச்சு போறனே அதுக்கு அதானே பத்திரமா கொண்டு வைக்கலாம்னு வந்தேன் பத்திரமா வைக்கிற மூஞ்சே பாரு குரங்கு குட்டி கோட் போட்ட மாதிரி கட ஆளு மூஞ்சி மாப்ள என் புள்ள சுல்ல மாப்ள என்னத்தை ஆட்டே போட்டுருப்பேன் இடு நீ கும்பாஷம் பண்ணாதான் சரியா இருக்கும் போல என்னத்தை ஆட்டே போட்டுருப்பேன் டிபன் பறிச்சு மேஞ்சிருப்பேன் हाल टिकट रहा मापला, दिल्ली टा भर चले उड़ा मटा है ले। प्लीज सर, हाल टिकट ये अपनी मिस आज नहीं तेरे इल। ये नालो उन्हें पन्ना मुड़िया दे, डोंट वेस्ट योर टाइम। टाइम है ना कोई परमा, सीखे पो। सर दी फ्यूचर सर। वहाँ पेशल टाइम में वेस्ट ना सीखे पो। बासे, 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 भैया दिग्� இத்தா என்ன தானியே அன்னைக்கு சைக்கிள் டோக்கன மிஸ் பண்ணிட்டு வந்துட்ட இது ஆல் டிக்கெட்டாமே இதெல்லாம் பரிச்சை எழுத முடியுங்கறாங்க வீட்ல கஷ்டப்பட்டு படிக்க வைக்கறாங்கல இவ்ளோ கூடு கட்டதனமா நடந்துக்கிறது இந்தா இதா பாத்து செய்ங்க வரேன் பாஸ் ஏ ஏ நீ ஏன் நிக்காத சூதனமா போய் எழுது போ நீ யாரு எப்படிப்பட்டவன் நல்லவனா கெட்டவனா எதுவுமே எனக்கு தெரியாது நீ சாதாரணமா பண்ணதெல்லாம் உன் குணமா இருக்கலாம் ஆனா அதுதான் என்ன இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு மனசு தன்னை செய்யலாம் வெளியே வருது பதினஞ்சு வருஷமா என் கண்ணுக்குள்ளயும் போட்டோலயும் இருந்தவ இப்ப நிஜமா உசுரா என் முன்னாடி இருக்கா ஓ ரூபத்துல உன்னோட ஒவ்வொரு பேச்சுலயும் செயல்லையும் என் அம்மா தான் இருக்கா அப்படியே நங்கன குட்டி போடுவேன் அம்மா நங்கன குட்டி போடுவேன் நீ இப்ப சாப்பிடாம இருக்கிறதுனால தான் முருங்கை கைக்கு கை கால் முளைச்ச மாதிரி இருக்கே அதனால தான் முருங்கை கை கால் முளைச்ச மாதிரி இருக்கே ஏய் நகத்த கடிக்காத ஏய் நகத்த கடி கூடாது கெட்ட பழக்கம் தெரியும்ல மிச்ச வச்ச அம்மா நங்கன குட்டி போடுவேன் மிச்ச வச்சன வையே அப்படியே நங்கன குட்டி போடுவேன் வானத்தை பார்த்துக்கிட்டே நடந்தா நட்சத்திரம்லாம் நம்ம பின்னாடியே வரும் பாரு அந்த மாதிரி நீ என் மனசுக்குள்ள பின்னாடியே வர குனிஞ்சு நடந்தா என் நிழலாவும் நிமிந்து நடந்தா நட்சத்திரமாவும் நீ இருக்க என் அம்மாவா எனக்குள்ள வந்த நீ தாலையை கொடுத்து புருஷனா புத்திய மனசு ஒன்னா குழம்புது இன்னைக்கு எக்ஸாம் எழுத முடியாம கனவெல்லாம் கருகி போயிடுவோன்னு பயமா இருக்கு கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது நான் படிக்கணும் படிக்கணும் டாக்டர் ஆகணும் அதுக்காகவாவது நீ கூட இருக்கணும் ஏமா நீ இருந்திருந்தா இப்படி எல்லாம் என்ன அழ விட்டுருப்பியா என்னால படிக்க முடியலம்மா நான் படிக்கணுமா ப்ளீஸ்மா தெராக்ஸ்
திருமண நாயக்கர் தூண் மாதிரி அந்த புள்ள மனசுல என்ன பாரு, சூப்பர்ரா. கேசட்டை போட்டாச்சு இல்ல, ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதானே. காதல்ங்கிறது வண்ணத்து பூச்சி மாதிரி அப்படியே கலர் கலரா வந்து மனசுக்குள்ள வந்து உட்காரு. உன் மனசுக்குள்ள காதல் மணி அடைச்சிருத்து. இனி அபிஷேகம் ஜெராக்ஸ். சும்மா தானே சுத்திக்கி இருந்த, அப்புறம் அப்புறம் மாப்பிள்ள டாக்டருக்கே ஊசிய போட்ட. மாப்பியே, ஏன் நாய்க்கு பையன் வயாயே, குயிமே வண்ணைக்கு பூச்சியுமா, குஞ்ச தீமை நாய்க்க தூணியுமா. ஆனா உன கத்தி நாய்க்கு கத்தியும் போல வச்சு வாங்க பாத்துக்கோ. உன் கல்யாணம் ஆசையும் சொல்லி ஒரு பொண்ணுக்கு எப்படி காதல் வரும்? என்ன மாதிரி அழகா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் போது. நல்ல குணமும் அறிவும் இருந்தா எப்படி பேரும் அப்பா மாப்பிள்ள? மாப்பிள அமௌண்ட் இருந்தா உலகலைக்கே ரூட்ட போடலாம். புத்தி கிட்டி கட்டி போனியா அண்ணன் கைமாசா வயோ. படிக்கிற வயசுல காதலிச்சா படிப்பு கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. காதலிச்சா தான் படிக்க முடியும் அந்த பிள்ள சொல்லுதே. ஏஞ்சா மிஞ்சா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நீ சொல்றது சரிதான்டா. ஆனா ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு அந்த பிள்ளைய பார்க்கும்போது அந்த பிள்ளை டாக்டர் ஆகலன்னு வச்சுக்க, இன்னைக்கு குத்தின ஊசி அன்னைக்கு வலிக்க. ஆயுசுக்கு எங்க அம்மா கோவத்தில் அடிக்கடி சவுண்ட கொடுப்பா. நான் செத்ததுக்கு அப்புறம் தாண்டே யாருமே அவனுக்கு தெரியும். ஆனா இப்பவே தெரிஞ்சிருச்சு தாயிலா பிள்ளடா பாவம். நமக்கு என்ன கொள்கையா லட்சியமா? வீட்டுல திம்போம், ஸ்டாண்ட்ல கிளிப்போம், தெருவில் ஆடுவோம். படிக்கட்டும்டா படிக்கட்டும். ஏதோ ஒரு பிள்ளைய கட்டிக்க போறேன். இந்த பிள்ளைய படிக்க வச்சா புண்ணியமாவது சேரும்டா. உன் அம்மா நினைப்பு மாதிரி கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன். உன்னை டாக்டர் ஆக்குவேன்.